வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்புதல் மகிழ்ச்சி அன்பர்களே முன்னாடி நம்ம வந்து ஹோரைகள் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த ஹோரைகளில் நிறைய பேர் நிறைய சந்தைகள் கேட்டிருந்தாங்க எந்த ஊரையில் எந்தெந்த காரியங்களை செய்யணும் எந்த செஞ்சால் எந்த எந்த ஊரைகளை செஞ்சால் என்னென்ன பலன் அடைக்கும் கிடைக்கும் அப்படின்ற பதிவு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான சிறப்பு பதிவு தான் அன்பர்களே அதாவது மொத்தம் ஏழு ஓரை இருக்கு இல்லையா அந்த ஏழு ஓரைகளில் வெற்றிக்கான ஓரை இது எந்த ஊரை இப்போ இந்த உரை போயிட்டுருக்கு இந்த உரையில் நான் என்ன செய்யலாம் நான் எனக்கு இந்த வேலை நடக்கணும் அதை நான் எந்த வேலையில் செய்யலாம் அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு விளக்கத்தை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இதில் நீங்கள் அற்புதமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்களுக்கு கடை வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்களுக்கு சொல்கிற விஷயங்களை சில இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த முக்கியமான விஷயத்தை இந்த உரையில் நான் சொல்லலாம் அப்படின்னு செய்யும்போது அந்த அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமான தேவைகள் இருக்கும் அவங்க அவங்க எந்த ஓரையில் செய்யலான்ற கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இதில் இருக்கும் ஸோ இந்த ஓரை கணிக்கிற முறையை நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் அடுத்து இன்னமும் நிறைய விஷயங்களுக்கு ஓரை பற்றி சொல்ல போகிறேன் அதில் ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோ சரிங்களா இந்த இருக்கிற ஏழு ஓரைகளில் வெற்றிக்கான ஓரை எது எதுங்க வெற்றிகான ஓரை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு திரு குரல் ஒன்று இருக்குங்க சூழ்ச்சி முடிவு வெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய்ய எண்ணுவதற்கு முடிவாவது இந் காரியம் இது இனி தவறாது என்று சொல்லும்படியான துணிவினை பெறுதல் ஆகும் என்ற ஐயன் திருவிழுவின் கூற்றுப்படி காரிய வெற்றிக்கு தினசரி வரும் ஓரைகள் துணிவை தரும் சரிங்களா ஒவ்வொரு நாளுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் உள்ளது இல்லையா இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் சூரியன் சுக்ரன் புதன் சுக் சந்திரன் சனி குரு செவ்வாய் என்ற வரிசை கிரமத்தில் காலை ஆறு மணிக்கு துவங்கி ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு ஓரைகள் மாறி வரும் இந்த குறிப்பை கேலண்டரில் பார்த்து நீங்கள் கொள்ளலாம் இவ்வாறு வரும் ஒவ்வொரு ஓரையிலும் துவங்கும் வேலைகள் அந்த ஓரையை தகுந்தாற்போல் நல்ல பலன்களை தரும் எனவே நேயர்கள் அனைவரும் உங்கள் வீட்டில் பார்க்க வருபவர்களை எந்த அந்த ஓரையில் வரை செய்தால் திருமண பேச்சுக்கள் கோடி வரும் வேலை தேடுபோர் உரிய ஓரையில் மனுஷ் இதால் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்வில் வெற்றி பெறலாம் கீழே தரப்பட்டுள்ள இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஓரைகளை பார்த்து ஆரம்பிக்கும் காரியம் முயற்சி செய்யும் வேலை கட்டாயம் திருப்திகரமாக முடியும் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவிலே நிறைய ஓரைகள் பற்றியான டேபிள்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சரிங்களா ஸோ ஒரு நாளில் இந்தந்த செவ்வாய் இன்றைக்கி என்ன ஓரை அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதில் தெரியுது இல்லையா இப்போ சூரிய ஓரை சூரிய ஊரையில என்ன காரியம் செஞ்சா வெற்றி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் வியாபாரம் செய்யவும் ஒருவருடைய தயவை சிபாரிசு பெறவும் இல்லையா அதுக்காக போகிறதுக்கும் பெரிய அதிகாரிகளை பார்த்து நாமக்கு ஒரு வேலை ஆகணும்னு அவங்கள சந்திக்க போகிற நேரத்துக்கும் பெரும் செல்வந்தர்கள் மற்றும் பொருள் உள்ளவர்கள் மூலம் உயிர் சாசனம் முதலீவை செய்வதற்கும் இது ரொம்பவும் நல்ல ஊரைங்க சரிங்களா இந்த விஷயங்களை தாராளமாக சூரிய ஊரையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அடுத்தது சந்திர ஓரை இப்போ இந்த சந்திர ஓரை பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்கிறதுக்கும் பின் பார்க்க பேசுறதுக்கும் கேள்விகள் கேட்கறதுக்கும் பயணம் மேற்கொள்கிறதுக்கும் கப்பல் பயணம் மேற்கொள்கிறதுக்கும் மகான்களை போய் நீங்கள் தரிசனம் செய்வதற்கும் நல்ல ஓரை தேய்பிரையில் உள்ள சந்திர ஓரைகளில் மேற்சொன்னவைகள் கைகூடாது இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயம் இந்த நல்ல விஷயங்கள் சந்திர உரையில் வந்து நடக்கும்னா நடக்கும் ஆனால் வளர்பெரியில் மட்டும்தான் நடக்கும் தேர்ப்பெயில் வர சந்திர உரைகளில் இந்த நான் சொன்ன நல்ல விஷயங்கள் நடக்காது ஓகேங்களா சரி அடுத்தது செவ்வாய் உரையில் இதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது இந்த உரையில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உரை பொறுத்த வரைக்கும் நம் கருத்துக்களை யாரிடம் சொன்னாலும் எடுபடாதுங்க யோசிக்காமல் ஒருவரிடம் நமது கருத்துக்களை சொல்வமானால் நாம் துன்பத்திற்கு ஆளாக நேரிடும் எனவே இந்த செவ்வாய் ஊரில் எந்த முயற்சியும் செய்தல் கூடாது அமைதியாக நீங்கள் இருத்தல் நலம் தயவு செய்து இந்த ஓரையில் எந்த காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்காதீங்க இப்போ ஏதோ ஒரு காரியத்தை சூரிய ஓரள ஆரம்பித்து சந்திரவரில் செஞ்சுட்ருக்கீங்கன்னா தயவு செய்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுருங்க எந்த ஒரு புதிய வேலையையும் செவ்வாய் ஓரையில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்க கூடாது செவ்வாய் ஓரத்தை நீ ஓரையை நீங்கள் பார்க்கும்பொழுது அமைதியாக நீங்கள் அந்த உரையில் இருந்து விட்டால் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது அடுத்தது புதன் உரை இப்போ இந்த புதன் உரை பார்த்த வரைக்கும் தொலைபேசியில் தனக்குள்ள காரியத்தை பற்றி விசாரிக்கவும் வழக்கு சம்பந்தமாக வளச்சங்க வழக்கறிஞ்சல போய் நீங்கள் பார்க்கறதுக்கு எழுத்து வேலைகளை நீங்கள் ஆரம்பிப்பதற்கும் தேர்வு சம்பந்தமானங்களை தேர்வு சம்பந்தமாக சம்பந்தமாக எழுதி பார்க்கறதுக்கும் ஜோதிட விஞ்ஞான ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் மாமன் வகை உறவுகளை சந்திக்கிறதுக்கும் நல்ல உரை இந்த உரைனா புதன் ஓரை சரிங்களா அடுத்தது சரி இப்போ குரு உரையில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லா காரியத்தையும் செய்ய உரிய உரை என்னது பார்த்தீங்கன்னா இந்த செய்ய உரிய உரை குரு உரை கடன் பெற பணக்காரர்கள் தயவை நாடவும் தேவையான பொருட்களை வாங்கவும் உத்தியோகம் பண விஷயங்களை தொடக்கவும் ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்க்கவும் தடையின்றி தொழில் நடக்க கடன் பெறவும் வியாபார கொள்முதல் செய்யவும் விவசாய பொருட்களை லாபத்தில் விற்கவும் இந்த ஓரை மிகவும் சிறப்பான உரை சரி அடுத்தது சுக்கரகோரை இப்போ சுக்கரஹோரையில் வந்து எல்லா வித சுபகாரியங்கள் நடத்தவும் பெண் பார்த்து பேசிடவும் திருமணம் நிச்சயிக்கவும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் சினிமா படப்பிடிப்பு துவங்கவும் மற்றவர்களிடம் உதவி பெறுவதற்கும் விருந்து கொடுக்குவதற்கும் விருந்து உண்ணுவதற்கும் கடன் வசூல் முயற்சி செய்வதற்கும் மருத்துவ உண மருத்துவ மருந்து உண்பதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் அப்புறம் வந்து மனைவி மனைவி வழி உறவினோடு பேசுவதற்கும் பிரிந்து வாழ்ந்து வரும் நிம் தம்பதியரை ஒன்று சேர்க்க பேச்சுவார்த்தை துவங்குவதற்கும் இந்த சுக்கர ஓரை மிக 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 நல்ல ஓரை எண்ணிலரங்காக பண்ண பலன்களை கொண்ட ஓரை தான் வந்து வந்து சுக்கர ஹோரை அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிறது சனி ஹோரை ஓகேங்களா இந்த சனி ஓரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரை மிகவும் கொடுமையான ஓரைங்க சரிங்களா இந்த ஊரையில் காரிய பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் எப்படி செவ்வாய் உரையை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னனோ அந்த மாதிரி சனி உரையும் தயவு செய்து சப் அமைதியாகவே இருந்துருங்க எந்த விதமான அதில் ஏற்றும் அமைதியாக இருக்கீங்க இதில் அமைதியாக ரொம்பவும் அமைதி காப்பது ரொம்பவும் உங்களுக்கு நல்லதுங்க இருந்த போதிலும் இந்த சனி உரையில் நிலங்கள் மற்றும் அளவு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை நீங்கள் எடுக்கவும் தோப்பு துறவுகளை பற்றி பேசவும் நல்லது ரியல் எஸ்டேட் தொழில் செய்தவர்கள் இனி சனி ஓரையில் தேர்வு செய்யும் நிலங்கள் தடையின்றி உங்களுக்கு விற்பனை ஆயிடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இவர் முக்கியமான குறிப்பு என்னென்னா சுந்த சந்திரன் புதன் குரு சுக்கரன் ஆகிய நான்கு ஓரைகள் சுப காரியம் செய்கிறதுக்கு மிகவும் உத்தமமான ஒரு கிரக ஓரைகள் அடுத்து சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று ஓரைகளின் சுபகாரியங்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம் அவங்க வந்து தெரியாமையே இந்த ஓரைகளில் செஞ்சு அவங்க வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது இப்படி சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருந்தோன்னா நிறைய பேர் இன்னும் சில கஷ்டத்துக்கு ஆளாவாங்க இல்லையா அதனால் இந்த வீடியோவை இந்தந்த ஓரைகள் பற்றியான விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இதை பற்றியான ஒரு முடிவு ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும் ஓகேங்களா நன்றி அன்பர்களே இது போன்று தொடர்ந்து மிகவும் அற்புதமான தாந்திரிக குறிப்புகள் பதிவுகள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வர காத்திருக்கணுங்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி விற்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் ஓகே அன்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நன்றி ஓம் நம